ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகீஸ் கிச்சன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு மொறு ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன், வறுக்காத ரவை. அப்புறமாக 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கிறேன். ஒரு கப் ரவை எடுக்கிறீங்களாக இருந்தால் 1/4 கப் அளவுக்கு நீங்கள் மைதா எடுத்துக்கொள்ள வேணும். இல்லை, நாங்கள் கொஞ்சமாக ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தலை ஒரு கையளவு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிள்ளை 5-6 இலைகள் எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 3 எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவு, வெங்காயம் 1/4 கப் அளவு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அப்புறமாக தயிர் 1/2 கப் அளவு எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் ரவை எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கொள்ள வேணும். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணி கொள்ள போகிறோம். அப்புறமாக பெருங்காயத்தூளும் நாங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு யூஸ் பண்ணி கொள்ள போகிறோம். பேக்கிங் சோடா இல்லாதவங்க பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணி கொள்ளலாம். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்து கொள்ள போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறமாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்றாவே நாங்கள் இதில் ஆட் பண்ணி கொள்ள போகிறோம். ஸ்பைசஸ் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்க்கலாம். புதினா சேர்க்கலாம். அப்புறமாக ட்ரை ரெட் சில்லி விருப்பம்னா அது கூட நீங்கள் சேர்த்து பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கொள்ளலாம். தயிர் சேர்த்து இதை நீங்கள் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். அதுக்கப்புறமாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதையும் பிசைஞ்சு கொள்ள போகிறோம். அதாவது நாங்கள் மெதுவடைக்கு மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் எடுப்போமோ அதே அளவுக்கு இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி கொள்ள வேணும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு மா தண்ணியாக போயிடும். ஸோ பார்த்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி கொள்ளுங்கள். தேவையெண்டாக சேர்த்து கொள்ளலாம். இப்போ மெதுவடை கன்சிஸ்டன்சிக்கு எங்களோட மாவு வந்தாச்சு. எண்ணெய் சூடாகும் வரைக்கும் அதை ஒரு சைட்டில் வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயினதுக்கு அப்புறமாக நாங்கள் போல்ஸ் மாதிரி அந்த மாவை எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரும் வரைக்கும் இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது மீடியமில் ஃப்ளேமை வச்சுக்கொள்ளுங்கள். இல்லைனா உங்களுக்கு உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் வெந்து வரும். ஸோ மீடியமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படியே எல்லா மாவையும் நீங்கள் இப்படி போண்டா மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான நம்மளோட ரவை போண்டா ரெடி ஆகிடும். டீ டைமுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக். சூடான நம்மளோட ரவை போண்டா ரெடி ஆயாச்சு. இதை நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ சவுண்டை பார்த்தீங்களா, எவ்வளவு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருந்துச்சு. அதோட ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ரொம்பவே திருப்தியாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.